Hi students, this is Alex here. In this video, we will learn compound microscope. Now, compound microscope is a tiny object clear up. Now, use a convex lens, the focal length decrease, we will magnification. But, a certain limit, the focal length decrease. So, in the problem overcome ரெண்டு பைகான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணோம். இப்போ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு. அதுல ஒன்னு வந்து ஷார்ட்டர் ஃபோக்கல் லெந்த், இன்னொன்னு வந்து லாங்கர் ஃபோக்கல் லெந்த். இந்த ஷார்ட்டர் ஃபோக்கல் லெந்த் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் பக்கத்துல வைப்போம். அதனால இத ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட் லென்ஸ் அப்படினு சொல்லுவோம். வேரஸ் இந்த லாங்கர் ஃபோக்கல் லெந்த் வந்து அப்சர்வரோட ஐ பக்கத்துல இருக்கும். அதனால இத வந்து ஐ லென்ஸ் ஆர் ஐ பீஸ் அப்படினு நம்ம சொல்லுவோம். இந்த ரெண்டு லென்ஸும் வந்து ஒரு நேரோ டியூப் நடுவுல பிக்ஸ் பண்ணிருப்போம் வித் அட்ஜஸ்டபிள் ப்ரொவிஷன். அதாவது டிஸ்டன்ஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். இப்போ நம்ம வர்க்கிங் ஆஃப் த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் லென்ஸ் இருக்கு, அது வந்து ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த். சோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அது பக்கத்துல பிளேஸ் பண்றோம். பட் அது பிளேஸ் பண்ற டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தோட கொஞ்சம் அதிகமான டிஸ்டன்ஸ்ல நம்ம பிளேஸ் பண்ணோம். இப்ப பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதோட இமேஜ் வந்து அதர் சைடு ஃபார்ம் ஆகும். அது வந்து ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜா இருக்கும். இப்ப இந்த இமேஜ் வந்து பிஹேவியர்ஸ் அஸ் ஏ ஆப்ஜெக்ட் ஃபார் த அனதர் கான்வெக்ஸ் லென்ஸ். இந்த அனதர் கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஐ பீஸ் ஆர் ஐ லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து லார்ஜர் ஃபோக்கல் லென்த். பட் இந்த இமேஜ் வந்து இந்த லார்ஜர் கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கஸ்க்கு நடுவுல வர்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணி இப்ப இந்த இமேஜ் வந்து இந்த லென்ஸோட ஆப்ஜெக்டா பிஹேவ் பண்ணும். அதனால நமக்கு சேம் சைடு ஆஃப் த ஆப்ஜெக்ட் நமக்கு வந்து என்லார்ஜ்டு அண்ட் வெர்ச்சுவல் அண்ட் எரெக்டட் இமேஜ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். சரி, இந்த டயக்ராம்ல பாக்கலாம். இப்ப நமக்கு வந்து ஏபி இருக்கு. சோ அந்த ஏபி வந்து என்னாச்சு அப்படின்னா இமேஜ் வந்து ஏ டேஷ் பி டேஷ் அப்படின்னு ஃபார்ம் ஆச்சு. பட் இந்த ஏ டேஷ் பி டேஷ் அப்படின்றது அகைன் பாத்தீங்கன்னா ஏ டபுள் டேஷ் பி டபுள் டேஷ் அப்படின்ற இமேஜ் ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட அட்வான்டேஜ் கம்பேரிங் டு சிம்பிள் மைக்ரோஸ்கோப் பார்த்தீங்கன்னா 50 to 200 டைம்ஸ் மோர் மேக்னிஃபிகேஷன் இருக்கும். நமக்கு டிராவலிங் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த டிராவலிங் மைக்ரோஸ்கோப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் லென்த் வந்து வித் மோர் அக்யூரேட்டா நம்ம மெஷர் பண்ணணும், மோர் அக்யூரஸியா மெஷர் பண்ணணும் அப்படின்னா நம்ம டிராவலிங் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுவோம். அந்த அக்யூரசி லெவல் பார்த்தீங்கன்னா 0.01 மில்லிமீட்டர் அக்யூரசி அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணலாம். இது யூஸ் பண்ற பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா வெர்னியர் அப்படின்ற பிரின்சிபல் வித் லீஸ்ட் கவுண்ட் 0.01 மில்லிமீட்டர்.